இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்லணும். இப்போ வந்து சமீப காலமாக, அதாவது ஒரு 2 மாசமாக வந்து இந்த திமுக ஆதரவு பதிவுகள் இது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். மொத்தத்தில் வந்து பதிவுகளே குறைச்சிட்டேன், ஏன்னு கேளுங்க. இதே தெலுங்கு வந்து சொல்லுவான், என்னடா செப்பே வாடும் இதே வாடகை லோக்குவா. நாம் சொல்கிறோன்னு வைங்களேன், கேட்குறவனுக்கு வந்து நக்கல் நாசமா போ, அவ்வளோதான். இப்போ இது ஏதோ சொல்லுவான், பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வீடு பற்றிக்கிட்டப்பியா, இடம் பொருள் ஏவல் காலதேச வர்த்தமானங்கள். இந்த பழமொழிங்க இருக்கு, இந்த பழமொழிங்களில் வந்து எந்த அளவுக்கு கான்ட்ராடிக்ஷன் இருக்குன்னா அந்த அளவுக்கு கான்ட்ராடிக்ஷன் இருக்கு. அந்த பழமொழிகளை, பழமொழிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த முரண்பாட்டை வச்சு ஒரு 40-50 எபிசோடு ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்த அளவுக்கு மேட்ரு இருக்கு. அதாவது எல்லாமே சரிதான், எல்லாமே தப்பு தான், ஆனால் எப்போ அதுதான் மாறுதங்க. கலைஞர் வந்து பெரிய மனுஷன் பாவம், அந்த காலத்தில் வந்து ஜாஜி முட்டிக்கிட்டு சீனை போட்டுட்டு இருந்ததுங்க. ஜானகி அம்மா தூதெல்லாம் விட்டாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு. கலைஞர் வந்து இல்லை தாயி, உங்கள் பஞ்சாயத்தை நீங்களே பார்த்துங்கன்ட்டார். அது 1989, இது 2018. இது சிலதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், மாறாதது மாற்றம் ஒன்று தான். இப்போ ஒரு காலத்தில் வந்து தீ விபத்து நடக்குதுன்னு வைங்க, தீ காயம் ஏற்படுது. ஏற்படும்போது அது மேலே தண்ணி படக்கூடாது, பட்டா செப்டிக் ஆயிரும். இப்போ என்னடா சொல்கிறான்னா, முதல்ல வந்து கூல் வாட்டரில் குளிர்ந்த நீரால் கழுவுங்கள் தீ காயத்தை அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கணும். நாம் எங்கே அப்டேட் ஆகிறான், இப்போ தினகரன் ஒன்றையே பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்லீப்பர் செல் இருக்கு, ஸ்லீப்பர் செல் இருக்கு. ஸ்லீப்பர் செல்லுன்னா வெடிக்கணும், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வெடிக்கணும். அது ஒரு பெரிய புஷ்வான மாதிரி இருக்கு கருமம். இது என்னன்னா, உங்கள் கதை அது ஒரு பக்கம், எங்கள் கதை வந்து அது என்னன்னு தெரியல. இந்த ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்க்கு போட்டிருக்கிறாப்புல, அதாவது வந்து நாம் பாத யாத்திரை பண்ணி எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிட்டா ஜெயிச்சிருவோம்னு. அங்கே மேட்ரு என்னடான்னா, ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டில் தன்னுடைய கழிவறையிலேயே குடியிருந்துட்டாலும் ஜெகன்மோகன் ரெட்டி தான் செய்யும், அது கன்ஃபார்ம். ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு சுத்தமாக செய்து முடிச்சிட்டாப்ல. அது எதுக்கு அந்தால் இப்படி எல்லாம் பண்ணுறான்? இது 2018. ராஜசேகர் ரெட்டி 2003 பாத யாத்திரை பண்றாரு, அது வேற. சந்திரபாபு நாயுடு பண்ணாப்புல 2013, அதுக்கே வந்து சிரிச்சாங்க ஜனங்கள்லாம். அந்த எலெக்ஷன்லயே புட்டுக்க வேண்டியது. அந்த எலெக்ஷன்ல ஏதோ இந்த பிஜேபி, இந்த பவன் கல்யாண், எல்லா பக்கியும் ஒன்னா சேர்ந்து அது ஏதோ வந்தாச்சு. எஜ்ஜி என்ன, எங்க போறாங்க, என்ன ஒண்ணுமே புரியல. எல்லாமே சரிதான், எல்லாமே தப்பு தான். அது வந்து பகுத்தறிவோட ஆராய்ஞ்சு முடிவு பண்ணணும், இல்லைன்னா வந்து வேலைக்கு ஆகாது, புட்டுக்கும். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.